வணக்கம், வெல்கம் டு ஜெடி. இன்னைக்கு நாங்க வந்து வதுல மாவட்டம் மகியங்கன் என்ற இடத்துல நிக்கிறோம். இங்க வந்து நாங்க பழங்குடி இனத்தவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இலங்கையை பொறுத்தளவுல இவங்க வந்து அரிசி கொண்டு போற ஒரு இனத்தவராகவே இருக்கிறாங்க. கட்டாயமா எல்லாரும் வந்து இவங்கள சந்திச்சே ஆகணும். ஏண்டா இவங்க இனி வர்ற காலங்களில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இவங்களோட இனம் வந்து அருகே கொண்டே போகுதுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த இடத்துக்கு வர்றது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. மகியங்கன டவுன்ல இருந்து இங்க வர்றது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பிடிக்கும். ஆனா இது கிடப்பட்ட நேரத்துல ஒரு பெட்ரோல் செட்டோ அல்லது ஒரு பேங்க் கூட இல்லை. சச்சலங்களோட காசு இல்லாட்டிக்கு திருப்பி இந்த இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி மகியங்கன டவுனுக்கு போயிட்டு அங்கிருந்து காசு எடுத்துட்டு வரணும். அப்ப அதனால இனிமே யாராவது இந்த இடத்துக்கு வரணும் பண்ணீங்கன்னா முதலே ஒரு பிளான் பண்ணிருங்க. லொக்கேஷன் எல்லாம் கூகுள் மேப்ல கொடுத்தே இல்லை. ஏன்னா இந்த இடத்த சொன்னாலே லொக்கேஷன் காட்டுதே இல்லை. மகியங்கன டவுன் மட்டும் வரும். மகியங்கன டவுனுக்கு வந்து ரவுண்ட் அபவுட்டால வலப்பக்கம் திரும்பி நேரா வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கடா மெயின் ரோட்லயே இவங்களுக்குரிய ஒரு பெரிய போட் போட்டிருக்காங்க. அதாலேயே வந்தீங்கடா நேரா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். இப்ப நாங்க இவங்களை சந்திக்க தான் வந்திருக்கோம். தொடர்ந்து இவங்களை சந்திச்சு இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இவங்க இப்பயும் தங்களோட உணவு பழக்க வழக்கம் எல்லாமே அப்படிதான் இருக்கா மாறாமன்றத தொடர்ந்து போய் அவங்கள பாப்பினாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ரூட் சொல்லியிருக்கிறேன். நாங்களே பல தடவை மாறி போய் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா எங்களோட டிரைவரை கேட்டா வடிவ விளக்கம் கொடுப்பாரு இந்த இடத்துக்கு வர்றது. டிரைவர் சார் சொல்லுங்களேன். நம்ம வந்து கூகுள்ல தம்மான தம்மான அடிச்சா வராது. தம்மான ஆயுர்வேத மியூசியம் அப்படின்னு அடிச்சா அந்த லொகேஷன் சரியா கொண்டு வந்து விடும். தெரியுமா மட்டத்தவாய்க்கு அவ்வளவுதான் போகுது. ஜஸ்ட் இப்ப ஒரு கொஞ்சம் தான் போயிருக்கு. நம்ம முகதோயாய் புளியம் பழம் புளியம்பழம் வெங்காயம்
முறப்படி செய்த குப்பை. இதுல தண்ணி ஊத்துனா இந்த கலருக்கு வருமா, அதான் அவங்க வடிவா தெளிவா சொல்றாங்க. இந்த நிறத்துக்கு வரும், இந்த நிறத்துக்கு வருமண்டு. அதாவது இது ஒரு மூலிகை நிறைஞ்ச ஒரு ஜாடி. இது என்னடா அவங்களோட தெய்வத்தின் ஆபரணமா? நம்ம அடிப்பிய போகுது. இங்க இவங்கள்ட்ட வந்து ஃப்ரிட்ஜ் இல்லையா, இதுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சா கூலா இருக்குமா, அதுக்குதான் இது பாவிக்கிறதா. இதுக்கு பேர் இங்க லபு, அதாவது மினி ஃப்ரிட்ஜ். இது இவங்களோட இந்த கடவுளுக்கு பேர் வந்து வன்னியல கெட்டோமா, அது அவங்களோட மொழியில. எங்களோட மொழியில என்னன்னு தெரியாது. அதே நேரத்துல இங்க வந்து மண் வீடுகள் மேல அந்த பரணம் எல்லாம் அமைச்சு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னால எப்படி எப்படி வாழ்ந்தாங்க இப்படி என்றெல்லாம் படிச்சிருப்பான். இன்றைக்குதான் அதை நேரா பாக்குறோம். ஓகே, இங்க உள்ள வந்ததும் கட்டாயமா என்ட்ரி ஃபீஸ் இருக்கு எல்லா இடத்துக்குமே. அந்த வகையில இங்கேயும் டிக்கெட் இருக்கு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா, அதே நேரத்துல ஃபாரினர்ஸுக்கு 500 ரூபா. இந்த டிக்கெட் எடுத்துட்டு போற வழியில செருப்பெல்லாம் வழியில கலட்டி வச்சுட்டு தான் உள்ள போய் பாக்கணுமா. உள்ள அப்படி என்ன இருக்குன்றத வாங்க போய் பார்ப்போம். இது ஒரு மியூசியம் மாதிரி இவங்க அமைச்சு வச்சிருக்காங்க. அதாவது பழங்குடி இனத்தை விட இல்லமாம் இது. இது வந்து இங்க வந்து இவங்களோட வாழ்க்கை முறை சம்பந்தமான சுவரொட்டி, அதே நேரத்துல இவங்க பாவிச்ச பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. வாங்க அதையும் பார்ப்போம். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும். இவங்களை வந்து எங்களோட மொழி வழி வேடுவர் என்று சொல்றது, அதே நேரத்துல சிங்களத்துல இவங்களை வத்தாண்டு சொல்றது. பத்தாண்டா எய்கிறவன், அதாவது அம்பு எய்கிறவன்ன்றதுதான் ஒரு சிறந்த பொருளா இருக்கும். ஆதி காலத்துல ஒரு மனிதன் வந்து எப்படி மிருகங்களை வேட்டையாடி எல்லாருமா சேர்ந்து இங்க பாருங்க அதெல்லாம் உரிச்சு எப்படி அவங்க அந்த உணவு அருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தி கொண்டாங்களோ அந்த விஷயத்தான் இந்த இடத்துல அழகா ஞாபகப்படுத்திருக்கேன்னு சொல்லணும். ஏதோ ஒவ்வொரு கைவண்ணமுமே பார்த்து 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 இப்படித்தான் வாழ்ந்தாங்கன்னு யூகிக்கிற அளவுக்கு இவங்க செய்து வச்சிருக்காங்க. இப்ப ஸ்ரீலங்கால நாங்க நிக்கிற இடம் இந்த பதுல்ல மாவட்டம். இந்த பதுல்ல மாவட்டத்துல மகியங்கன் என்ற இடத்துலதான் வந்திருக்கிறேன் இவங்களை பாக்குறதுக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஆதிகால மனிதர்களை பொறுத்தளவுல அவங்களோட ஆடைகள் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதுல அப்படியே தத்ரூபமா சித்தரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள அவங்க இருக்கிற இடம் அந்த மரப்பொந்துகளுக்கு ஒளிஞ்சி இருக்கிறது, இல்ல அவங்க அந்த வேட்டி ஆடுற முறை, அதே நேரத்துல அவங்களோட ஆடைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா அமைய பெற்ற மாதிரி தான் இந்த சிற்பங்கள் இங்க அமைய பெற்றிருக்கு. ஆரம்ப காலத்தை பொறுத்தளவுல இவங்க வந்து தங்க வேட்டையாடுற மிருகங்களோட தோல்
இளகுலையில வச்சுதான் தங்கள ஆடைகளை பயன்படுத்திக்கொண்டாங்க. ஆனா இப்ப நாகரிக வளர்ச்சிக்கு அப்புறம் அவங்களும் சிறந்த ஆடைகளை அணிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்னதான் செய்தாலும் இவங்கட ஆபரணங்களோட பழக்க வழக்கங்கள் மட்டும் இன்னும் மாறலன்னுதான் சொல்லணும். சிறந்த முத்து மாலைகளை கொண்டு முத்து மாலைகள் அமைக்கிறது, அதே நேரத்துல இந்த பற்களை கொண்டு மாலைகள் அமைக்கிறது. வெளியில கடைகள்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், அதை தான் அவங்க விட்டு கொண்டிருக்காங்க. இங்கேயும் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தின பொருட்களை காட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய முத்து மாலைகள், இந்த டாப்பு, இங்க என்னென்ன மிருகங்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தேடி பார்த்ததுல இந்த பெரிய தலைய பார்த்தா இது யானை இந்த தலைன்றது மட்டும் தெளிவா தெரியுது. இங்க யானை இந்த தலை தான் நிறைய வச்சிருக்காங்க நினைக்கிறேன். காட்டுக்குள்ள யானைகள் தான் நிறைய அகப்படும். இது எல்லாராலையுமே மறக்க இல்லாத உண்டு. புலக்க பெரும்பாலான வீட்டை இல்லை, இப்போ எல்லாமே கிரைண்டர் மிக்சி என்று மாறிட்டு. ஆனால் இவங்கள்ட இப்பையும் இதெல்லாம் இருக்கு. பிடிக்கிறது இது அந்த ஆட்டுக்கள் மாதிரி இதாக்குறது, அவங்களோட மண்பான முறை. அதாவது இந்த இதில் பாருங்க, அவங்க அம்மா சமைக்கிறாங்க, அவங்க இருந்து இதில் சமைக்கிறதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. இது வந்து அவங்க ஒரு வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல பயன்படுத்தின மண்ணாலான பொருட்கள். இப்ப இதெல்லாம் பார்க்கவே இல்லாத, இப்ப எங்கேயுமே இல்லை. காலப்போக்குல இது இல்லாமலே போயிருமெனுதான் சொல்லணும். அதுக்கு முதலே இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே மறக்காம இந்த இடத்த கட்டாயமா சுத்தி பாத்துருங்க. என்ன இந்த அனுபவம் எல்லாருக்குமே வேணும். ஆரம்ப காலத்துல மக்கள் இப்படிதான் வாழ்ந்துருக்காங்க. நாங்க தான் இப்ப ஆடம்பரமா வாட வெளிக்கிட்டோம்ன்றதை எல்லாருமே உணரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த இடத்துக்கு வந்தா கட்டாயமா அமையும். இவங்களோட சமய வழிபாடு தான் எங்களுக்கு பின்னால வடிவ காட்சிப்படுத்திருக்காங்கன்னு சொன்னோம். இவங்களோட சமய வழிபாடு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையா இருக்கும். ஏன்னா காட்டுக்குள்ளேயே இருக்கிறதால காட்டுல இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி அதை கொண்டு கடவுளுக்கு படைக்கிறது. அதே நேரத்துல அதோட தோள்கள் எடுத்து இந்த இப்படி உடுக்கு மேடம் அதை செய்து அதுல இருந்து வர ஒளிகளை வச்சு கடவுளுக்கு ஒளி எழுப்பி அதன் மூலியமா தான் அவங்க அந்த கடவுளையே கும்பிட்டு கொள்வாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை வந்து உண்மையாவே வித்தியாசமா இருக்கும். எனக்கு பின்னால் இருக்கிற சார் வந்து இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் இப்போ நெருப்பை மூட்டி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சதே இவங்க தான். கல்லையங்களையும் உரசி அதுலேருந்து நெருப்பு வெறுமென்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அதை டெக்னாலஜியை மாற்றி அதை வேறு விதமாக்கி அதால் ஆபத்தை கொண்டு வர அளவுக்கு நாங்கள் மாற்றிட்டோம். ஆனால் இவங்க இந்த நெருப்பை கல்லோட கல்லை உரசி, அது மட்டும் இல்லாமல் இந்த இவர் வச்சிருக்கிறாரு இந்த மரக்குட்டியை இப்படி சுழட்டி 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 உரசினா அந்த உரசுறதுல மூலியமா இருந்து வார புகையில இருந்து இவங்க நெருப்படுத்திருக்கிறாங்க. உண்மையாவே இதெல்லாம் பார்க்க ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கு. சார் நான் போயிட்டு வரேன், பாய். இப்ப எனக்கு பின்னால பாத்தீங்கன்னாலே தெரியும், இல்ல உள்ளயும் சரி இப்படியான குறியீடுகள் இருந்துச்சு. ஒரு பக்கத்துல இது வந்து அவங்களோட எழுத்துக்கலாம், அதே நேரத்துல அவங்களோட நடன முறைகள் இருக்கேன்னா இப்படி அவங்க குறியீட்டுல காட்டியிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா இது ஒரு யானை ஒத்ததா இருக்கு. அப்ப இந்த யானைக்குரிய குறியீடு ஏதோ தான் இது. அப்படி அந்த ஒவ்வொரு வகையான குறியீட்டையும் தான் இவங்க இப்படி வரைஞ்சு காட்டி இருக்கிறாங்க. சுது பாண்டியா, சுது பாண்டியா, சுது பாண்டியா. வயசு சரி, அவருக்கு அவரோட வயசு தெரியாதான். இப்படி வச்சிருப்பாங்களா? இது வந்து பெயிண்ட் அடிச்சிடல, அந்த கருவலன்ற மரம் இந்த வெட்ட வெட்ட இதெல்லாம் கருப்பா தான் வருமா? அப்படி ஒரு இவங்கட ஆயுதம் தான் இது என்று சொல்லியிருக்காங்க. இப்ப எங்கால பெரியவங்களை பார்க்க போறோமா? இப்ப இது வரைக்கும் நாங்க பார்த்தது சின்னாக்கள் தான். எங்களதும் பெரியவங்க இருக்கிறாங்க, அதாவது இந்த இடத்துல தலைவர் மாதிரி இருக்கிறாங்களா, அங்கதான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வழியா காட்டுப்பாதையை கடந்து இப்ப பெரியவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமாம். இங்கதான் பெரியாக்கள் இருக்கிறாங்களாம். அவங்க என்னென்ன செய்யறாங்க, இதெல்லாம் பத்தி விக்கிறாங்க. வந்ததுல இருந்து வாயில பச்சை தண்ணி கூட படல, பசி வேற உயிரை போக்குது. வாங்க பாப்போம் அவங்க என்னென்ன வச்சு விக்கிறாங்க, என்ன செய்யறாங்க.
இப்ப இதுல வந்து இருக்கிறவர் தான் பெரியவர், அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு பெரியவர் தான். அவர் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அவரோட லாங்குவேஜ் வந்து சிங்களம். இப்ப எல்லாருமே அவரோட தான் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் கதைச்சு முடிய நாங்களும் அவரோட கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை கேட்டுக்கொள்வோம். ஆய்வோ மொயா நாம பெயர் வந்து குணபண்டியாவா. அவருக்கு வந்து 54 வயசு. இவங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியாது, நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இவங்க தான் இந்த இடத்துல ரெண்டாவது பெரியாள். இதுக்கு அடுத்தவங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க, இன்னும் பெரியாள். அவர் அங்கால இருக்கிறாரு. கொச்சிர காலமே இன்னும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா, இப்ப வருத்தங்கள் ஏதாவது வந்தா நீங்க வெளியில போவீங்களான்னு கேட்க அவர் சொல்றாரு இல்லையா, இங்கேயே அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு வருத்தங்கள் வர்றது வந்து குறைவான். ஏன்னா இயற்கையோடைய அவங்க சம்பந்தப்பட்டு இயற்கையோடைய வாழைக்கு உண்மையாவே வருத்தம் வரப்படுது இல்லை, அதனால அவங்களுக்கு வருத்தங்கள் வர்றது குறைவான். மேக முழுவது மீப்பெண் கீத மேக மிக ஹொந்தா இது மே கோயில் தானே. இது வந்து தேன், இதுக்குள்ளதான் எடுப்பாங்களா சுத்தமான தேன். இல்லை இவங்க அது காட்டுக்குள்ளே எடுக்கிறபடியா மேக்க வேணும் பிரச்சனை கிணவுத மே அழியா ஏ வகை என்னவுத எனக்கு எம்மனோத கரண்ட வாங்கி கேட்டேன் வருமா. அப்படியான பிரச்சனைகள் இருக்கு, அது வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாத்தையுமே நாங்க டிஸ்டர்ப் பண்ண மட்டும்தான், அது எங்களை டிஸ்டர்ப் பண்ணோம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விட்டுட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. அந்த மாதிரிதான் அது பாட்டுக்கு வரும், சாப்பிடும், போகும், அப்படியே வர்றாங்க. விளையாட்டு லமியாக்கின்னு கோயிலையா இவங்களுக்கு வேற பாடசாலைகள் எல்லாம் இல்ல, எங்கட அரச பாடசாலைகள்ல தான் அவங்களோட பிள்ளைகளும் படிக்கிறாங்களா. இங்க இதுக்குள்ளேயே இருக்கு அவங்களுக்கு பாடசாலை வசதி எல்லாம். ஓகே, அவங்களும் கிட்டத்தட்ட இப்போ எங்களை மாதிரி தான் வாழ்றாங்க, ஆடமுறையெல்லாம் மாறிட்டு. ஆனால் என்ன, அவங்க இப்படி ஒரு காட்டுக்குள்ளே வாழ்றாங்க, அதைத்தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறோம். இது வந்து அவங்களோட சமய வழிபாட்டு முறையா. இவங்க வந்து தெய்வத்தை வழிபட்டு அதன் மூலியமா இங்கே வர மக்களையும் ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வரைக்கும் அந்த இது முடிஞ்சுது, ஆனால் திருப்பி நாங்கள் கேட்டுன்றதுக்காக எங்களுக்கு செய்து காட்டுறாங்கன்னா, வாங்க அவங்க எப்படி அவங்களோட வழிபாட்டு முறையெல்லாம் செய்கிறாங்கன்றதையும் பார்ப்போம். ஓகே, இப்ப அவர் என்ன கேக்குறாருடா, இப்ப இங்க வந்து வாகனங்களுக்கு சரி இல்ல மக்களுக்கு சரி தேவையான ஆசீர்வாதங்களை வழங்க போறாராம். அப்படி வழங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே, அதே நேரத்துல அதுல ஒரு முட்டி மாதிரி வச்சிருக்காங்க, எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கைய அதுல செலுத்தட்டான். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானேன்னு கேக்குறாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிருக்கிறோம். ஏண்டா அவங்களோட வழிபாட்டு முறையை நாங்களும் கவனிக்கத்தானே வேணும். அவங்க எப்படி எப்படி வழிபாடுறாங்க, அதே நேரத்துல வாகனத்துல வந்திருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்குறாங்களா, இப்ப அதுக்குதான் தயாராகிறாங்க. அதே நேரத்துல என்னை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அவங்களோட வழிபாட்டு முறையை பார்க்கறதுக்காக.
இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லாருமே ஒத்துமையா வரட்டும் அவங்க ஆசீர்வதிக்க போறாங்க அவங்க வச்சிருக்க குலையில ஆசீர்வதிப்பாங்க நாங்க எங்களால ஆன ஒரு சின்ன காணிக்கையில கொடுத்துட்டு வரோம் வாங்க போவோம் அங்கே மாலுக்கு மேனோ சம்பந்தை அங்கே பேர் பஜ் பல பஜ் மந்திலா பிளேட் லோக மந்திருக்கு தேவங்க அரசாகர் கண்ணு ஓகே ஒரு வழியா ஆதிவாசிகளை பார்க்க வந்து அவங்களோட வாழ்க்கை முறை இப்ப எப்படி இருக்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அவங்களோட சமய வழிபாட்டு முறை எப்படி இருக்கு எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துட்டு தான் சொல்லணும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும் இப்படியும் வாழ்ந்துருக்குறாங்களா அதை விட்டு வந்து நாங்க ஏன் இப்படி வாழ்றோம்னு இவங்கள பாக்கேக்க தோணுது அதே நேரத்துல இவங்கள பாக்கேக்க பொறாம பட தோணுது கிடைக்கிற இயற்கையை வச்சு சாப்பிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கே போகாம தங்கட இடத்துலயே மருத்துவ வசதி அதாவது கை மருந்தெல்லாம் வச்சு மருத்துவ வசதி எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறையை தான் அவங்க இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க நாங்க விடுஞ்சா பின்னேறமாக மட்டும் எப்ப எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு தெரியாம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் போய் எங்கேயாவது விழுந்தா பல்ல உடைக்கிறதும் கையை உடைக்கிறதுமா தான் எங்களோட வேலையா இருக்கு ஆனா அவங்க விழுந்தாலும் ஸ்ட்ராங்கா எழும்பி நின்று அடுத்த வேலையை பார்க்க போய்கொண்டே இருக்கிறாங்க மறக்கவே முடியாத அனுபவம் என்று சொல்றத விட இது ஒரு சந்தோஷமான அனுபவம் அதே நேரத்துல இருந்தா என்னோட வந்து என் அள்ள கையும் சேர்ந்து இன்னைக்கு விழுந்தெழும்பிட்டு கையங்காலம் எல்லாம் முறிச்சாச்சு அங்க எனக்கு முன்னால வந்தோண்டு மரத்துல தொங்கி கொண்டிருக்கு அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இங்க வந்து பாக்குறேன்னா முதல்ல தண்ணி பதில் கொண்டு வாங்க சாப்பாடு கொண்டு வாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இங்க வந்தா அவங்க சமைச்செல்லாம் தருவாங்கன்னு என்ன கிரௌட் எல்லாம் கூடனால அதுக்குரிய வசதிகள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க அப்ப இங்க சாப்பாட்டை நம்பி வராதிங்க வரைக்கும் இங்க சாப்பாடு தண்ணி போத்தல் உங்களுக்கு தேவையான காசுகளை கட்டாயமா எடுத்துட்டு வாங்க இங்க பெட்ரோல் வசதி இல்லை இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டிதான் இது எல்லாத்துக்குமே போகணும் அப்ப அதனால தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துருங்க ஆனா ஒரு நாள் ஃபுல்லா உங்களோட நாளை சந்தோஷமா கழிக்கிறதுக்கு எங்கேயாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா இந்த ஆதிவாசிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்க இவங்களோட வாழ்க்கை முறையா இருக்கட்டும் இவங்க சந்தோஷமா இருக்கிறதும் சரி இவங்க கதைக்கிற விதமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அனுபவிச்சு அவங்கள பார்த்து நாங்க எங்களோட வாழ்க்கையை திருத்தி கொள்ளணும்னு தோன்ற அளவுக்கு அவங்க இப்பயுமே இந்த இடத்துல சந்தோஷமா வாழ்றாங்க இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து பார்க்கணும்னு யோசிச்சுட்டு கூகுள் மேப்ல எல்லாம் தேடுவீங்க இது எங்க இருக்குன்னு கிட்டத்தட்ட மகியங்கனை மட்டும் கரெக்டா காட்டும் இங்க மட்டும் வரலான்னு ஆனா அங்க இருந்து ஒரு ரவுண்ட் போட் இருக்கு அதுல இருந்து நீங்க எதால போகணும் கன தூரம் தள்ளி வரணுமா இல்ல உள்ளதான் இருக்கான்னு மேப்ல தண்ணிங்கண்டா கூட இந்த இடம் கடைசி மட்டும் காட்டுதே இல்லை அப்ப உங்களுக்கு தேவையான இந்த லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன் நீங்க மறக்காம அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க உண்மையாவே இந்த வீடியோ எனக்குண்டா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்துல கட்டாயமா ஷேர் பண்ணுங்க ஒரு கொஞ்சத்தால நானே மயங்கி விழுந்துடுவேன் ஏன்டா நான் தண்ணியெல்லாம் வாங்காம வந்துட்டு எனக்கு இது முதல் அனுபவம் நான் பட்ட துன்பத்தை யாருமே படக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு நான் தெளிவா எல்லாம் சொல்லியிருக்கிறேன் பாய் ஓகே இன்னைக்கு ஆதிவாசிகளை பார்க்க வந்த ஒரு படையே இதுதான் சரி உங்களோட அனுபவத்துக்களை சொல்லுங்க தம்பி என்னடா இப்பவே கைய வச்சுட்ட அனுபவத்தை சொல்லு எப்படி இருந்துச்சு எங்களோட பழங்குடி இனத்தவர்களை பார்த்தது நீ என்ன ஃபீல் பண்ற பயன்படுத்திய பொருட்கள் மாலை அந்த மோதிரமா எல்லாம் பார்க்கும் போது ஆசையா இருந்துச்சு இந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்புறம்
அதே கொடுமைதான், பச்சை தண்ணி கூட கண்ணுல காட்டுறீங்க இல்ல, சாப்பாடு கூட சாப்பாடு குடுக்குறீங்க இல்ல, சாப்பிடதான் அங்க வரலாம், சாப்பாடு செஞ்சு தருவாங்க, அங்க போய் வடிவ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொன்னீங்க, பச்சை தண்ணி கூட கண்ணுல காட்டுறீங்க இல்ல. ஆனா இப்ப இன்றைக்கு இங்க சிச்சுவேஷன் என்னன்னா கிரௌட் கூடிட்டு, அதனாலதான் உங்களுக்குரிய சாப்பாடு தரையெல்லாம் போயிட்டு இருந்தாலும் இப்ப எங்களை நம்பி வந்துட்டா நாங்க சாப்பாடு தராம விட மாட்டோம் தானே, கட்டாயமா எங்கேயாவது ஒரு போது ஜூஸ் ஒரு பனிசம் வாங்கி தாரோம். என்ன